அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள். கரிசல் இலக்கியத்தின் இருவரும் ஆதர்சனங்களில் ஒருவரான கு அழகிரிசாமி அவர்களால் எழுதப்பட்ட ஒருவன் இருக்கிறான் என்கிற கதையினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கதையினுடைய கதாபாத்திரமே விளக்குவதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே உங்களிடம் சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். கதை இப்படி தொடங்குது. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஆஃபீஸில் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். அப்போ வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில் ஒருத்தன் காலை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தான். பார்த்தா ஒரு 20-25 வயது இருக்கக்கூடியவனாக இருந்தான். ரொம்ப மெலிஞ்ச உடம்பு, தலைமுடியெல்லாம் எண்ணெய் தேய்க்காமல் அப்படியே காடாக மண்டி போயிருந்தது. அவன் கட்டியிருந்த வேட்டியும் சட்டையும் அவ்வளவாக அழுக்கேறி இருந்தது. சட்டையில் ஒரு பித்தான் கூட இல்லை. காலை தொங்க போட்டு உட்காந்துக்கிட்டு தன்னுடைய இடது கையை வச்சு தன்னோட வயிற்ற பிடிச்சிக்கிட்டு வயிற்று வலிக்காரன் மாதிரி அப்படியே உட்காந்துருந்தான். நான் போனோன்ன என்னை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வை வெறுமையான பார்வையாக இருந்தது. அதே பார்வையில் ஒரு பயமும் தன்னுடைய சூழலை எண்ணி அப்படியே கூச்சப்படுறக்கூடிய ஒரு கூச்சமும் தெரிஞ்சது. நான் எல்லா வெறுப்பையும் முகத்தில் ஏற்றிக்கிட்டு, யாரப்பா நீ, எங்கே வந்த அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே, தங்கவேலு வீட்டுக்கு வந்தேங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். தங்கவேலு யார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 4 குடித்தனங்களில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவன் தான் தங்கவேலு. நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு வீட்டுக்கிட்ட மனைவிக்கிட்ட கிண்டலா, என்ன தங்கவேலு வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கான் போல் இருக்கு, வயித்த வலிக்காரன் போல் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னுடைய மனைவி பேச ஆரம்பித்தா, ஆமாங்க பாவம், ஏதோ வயிற்று வலி போல் இருக்கு, காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கான், அவங்களோட பக்கத்து வீட்டுக்கார அம்மா இருக்காங்கள்ல அவங்களோட அக்கா பையன் போல் இருக்கு, ஏதோ வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா என்னுடைய மனைவி. இதை கேட்டுட்டு ஓ சரிதான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேலே தங்கவேலுவும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு 9 மணி இருக்கும். 9 மணிக்கு அவனுக்கு பழைய தலகாணியும் அதே மாதிரி ஒரு கிழிஞ்சு போன பாயையும் கொடுத்து, இங்கே இருக்கக்கூடிய 4 வீடுகளுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் நடைபாதையில் படுக்க சொல்லிட்டாங்க. அந்த சிமெண்ட் நடைபாதை சரியாக என்னுடைய வீட்டினுடைய இன்னொரு அறை ஜன்னலுக்கு நேராக இருந்தது. அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா அவன் அங்கே படுத்திருக்கிறது தெரிகிற மாதிரி இருந்தது. இப்போ என் மனசுக்கு தோணுச்சு, நோயாளியே என் தலையில் வந்து உட்காந்துக்கிட்ட மாதிரி எனக்கு மனசுக்கு தோணுச்சு. இதை மறுதளிக்கவும் முடியலை, இங்கெல்லாம் படுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியலை. ஏன் அப்படின்னா, தங்கவேலு வீடு ரொம்ப சின்ன வீடு. அந்த போர்ஷனில் ஏற்கனவே அவன் அவனுடைய மனைவி 2 குழந்தைகளும் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக அங்கே படுக்க வைக்க முடியாது, இங்கே தான் படுக்க வைக்கணும் அப்படிங்கிற சூழல் இருந்தது. இருந்தாலும் எனக்கு இது பிடிக்கலை, ஏன் இப்படி நோயாளியை என் தலையில் உட்கார வச்ச மாதிரி இங்கே படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனைவிக்கிட்ட சொன்னப்போ என் மனைவி சொன்னான், பாவங்க இருந்துட்டு போகட்டுமே, அவன் நம்மளை என்ன பண்ணுறான், அவன் பாட்டுக்கு செவனேன்னு தானே படுத்து கிடக்கான் அப்படின்னு சொன்னேன். அவள் சொன்னது எனக்கு பிடிக்கலை, இருந்தாலும் நானும் எந்த பதிலும் சொல்லாமல் விட்டுட்டேன். மறுநாள் தங்கவேலுவை பார்த்து பேசினேன். பேசிக்கிட்டு இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார் தங்கவேலு. இவன் என்னோடய மனைவியோட அக்கா பையன், காஞ்சிபுரத்தில் இருக்கான். அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அங்கே ஒரே ஒரு தாய்மாமன் மட்டும் அங்கே காஞ்சிபுரத்தில் அவங்க வீட்டில் தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் கடையில் சின்னதாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு 1.5-2 ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை வச்சு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு 5-6 மாதமாக உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, வேலைக்கும் சரியாக போக முடியல அப்படிங்கிறதுனால ஒரு வழியாக அவங்க தாய்மாமாவும் அங்கேருந்து விரட்டிட்டாரு. அங்கேருந்து சரி நம்ம சித்தியை பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வந்து சேர்ந்துருக்கான். வயிற்று வலிக்காரன் இல்லையா, இங்கேயே மருத்துவத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்திருப்பான் போல் இருக்கு அப்படின்னு இதையெல்லாம் தங்கவேலு கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே வீட்டுக்கு வெளியே முன்னாடி திண்ணையில் உட்காந்து அந்த பையன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் தங்கவேலு சொல்கிறப்போ ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவன் ஏன் இங்கே இதுக்கு வந்தான், எதுக்காக இங்கே வரணும், வேற எங்கேயாவது போக வேண்டியதானே அப்படின்னு குத்தி காமிக்கிற மாதிரியும் அவனை வருத்தப்படுத்துகிற மாதிரியும் தான் இது கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தார். அதுக்கு காரணமும் இருந்தது. இதை கேட்டாவது அவன் இங்கேருந்து போய் தொலைய மாட்டானா அப்படின்னு, எப்படியாவது அவனை இங்கேருந்து விரட்டணும் அப்படிங்கிற துணியில் தான் தங்கவேலு பேசினார். இதெல்லாம் கேட்குறப்ப என் மனசுலேயும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. சரி எப்படியோ எல்லாரும் சேர்ந்து அவனை விரட்டினா போதும், நோயாளியை வீட்டில் வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் இருக்கிறது அப்படின்னு எனக்கு ரொம்ப எரிச்சல் வந்தது. அது மட்டும் இல்லாமல் என் மனைவிட்ட பேசுகிறப்பையும் என்னுடைய மனைவி அந்த தங்கவேலுவனுடைய மனைவிட்ட பேசுகிறப்ப அந்த அம்மா தங்கவேலுவை விட வேகமாக தன்னுடைய அக்கா பையன் அப்படின்லாம் பார்க்காம எப்படியாவது அவனை விரட்டியே ஆகணும் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப மும்புறமாக இருக்கிறதா என்னுடைய மனைவி சொன்னால், தொலைகிற பீடை தொலைகிற சனியை எப்படியாவது வேகமாக தொலைஞ்சா சரி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். 2 நாள் போச்சு, 3 நாளாக போச்சு, தினமும் அதே நடைபாதையில் தான் நான் ராத்திரி தூங்கிட்டு இருந்தான், என்னடா அவன் போய் தொலையவே மாட்டான் போல் இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறப்ப 6வது நாள் இருக்கும்.
ஆறாவது நாள் தங்கவேலு வீட்டு முன்னாடி எங்கள் வீடுகள் முன்னாடியெல்லாம் ஒரு டாக்ஸி வந்து நின்னது. தங்கவேலு அவனை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் இவனை சேர்த்துடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கிறப்ப நான் வெளியே எட்டி பார்த்தோன்னே இப்படி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். நான் சொன்னேன், நல்லதான், அங்கே கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க, பேசாமல் அங்கே போய் விட்டுருங்க அப்படின்னு மனசுக்குள்ளே அவ்வளோ வெறுப்பையும் வச்சுக்கிட்டு சொன்னேன். அப்படி சொன்னேன்னே என்கிட்ட பரிபூர்ணமாக ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறவன் மாதிரி அந்த உடம்பு சரியில்லாத வயிற்று வலிக்காரன் கை கூப்பி, சரிங்கய்யா நான் போயிட்டு வர்றேங்க அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்னேன்னா, சரிப்பா போய் கடவுள் புண்ணியத்தில் உடம்பு சரியாகட்டும் அப்படின்னு அவ்வளவு வெறுப்பையும் அவ்வளவு கசப்பையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவனை வாழ்த்தினதை நினச்சா இன்றைக்கும் என் நெஞ்சில் ஏதோ ஈட்டி வந்து பாஞ்ச மாதிரி இருக்குது. ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு எனக்கு இப்போ சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவன் அப்படி மருத்துவமனைக்கு போய் கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லாவும் ஆயிட்டான். ஆனால் அதுக்கு இடையில் என்னுடைய மன ஓட்டத்தை முழுவதுமாக மாற்றுறது மாதிரி ஒரு சூழல் ஒரு விஷயம் நடந்தது. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கொஞ்ச நாள் அவன் போய் மருத்துவமனையெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த மாதத்தினுடைய இரண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு எனக்கு விடுமுறை, அதனால் நான் வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் தங்கவேலு ஏதோ வேலை காரணமாக வெளியே போயிட்டார். அதே மாதிரி வீட்டில் இருந்த மனைவியும் தங்கவேலு வீட்டில் இருந்த மனைவியும் இரண்டு குழந்தைகளையும் மேட்னி ஷோ சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு 11 மணிக்கெல்லாம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வரிசையில் போய் நின்றுட்டாங்க. கிட்டத்தட்ட மதியம் ஒரு மணி இருக்கும். அந்த ஒரு மணி நேரத்தில், ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து எங்ககிட்ட அப்படியே பேச ஆரம்பித்தான். இங்கே குப்புசாமி இருக்காருங்களா அப்படின்னு கேட்டான். குப்புசாமியா, அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க, இது தங்கவேலு வீடு தானங்க அப்படின்னு ஒன்னே. ஆமாம், தங்கவேலு வீடு தான், ஆனால் தங்கவேலு வீட்டில் குப்புசாமின்னு யாரும் இல்லையே அப்படின்னு ஒன்னே. இப்போ அவன் பேச ஆரம்பித்தான், நான் காஞ்சிபுரத்துலேருந்து வர்றேங்க, காஞ்சிபுரத்துலேருந்து இன்னொருத்தர் வந்தார், குப்புசாமி இங்கே தான் வந்தாருன்னும், அவர் வயிற்று வலிக்காக வைத்தியம் பார்க்குறதுக்காக மருந்து சாப்பிட்றதுக்காக வந்தாருன்னு கேள்விப்பட்டேன், அவரை பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க அப்படின்னு ஒன்னே. இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த என்னுடைய மனைவி வீட்டுக்குள்ளேருந்து வேக வேகமாக ஓடி வர்றா. ஓடி வந்து, அதுதாங்க அந்த பையங்க வயிற்று வலின்னு வந்து இப்போ பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களே அந்த பையன்தான் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ தான் எனக்கு புரியுதுவோ அவன் பேர் குப்புசாமி தானா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். வந்தவன் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். அவர் அங்கே சைக்கிள் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க, அப்புறம் உடம்பு வலி வயிற்று வலி அப்படின்னு சொல்லி இப்போ இப்படி இங்கே வந்துட்டார். நான் யார் அப்படின்னா, அவர் சைக்கிள் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, அதுக்கு அப்படியே முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விறகு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் அவர் பழக்கம்தான். அதை விட என் விறகு கடைக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் வீடு இருக்குது, அவர் பேர் வீரப்பன். அங்கே இருக்கக்கூடிய மேஸ்திரிகளுக்கெல்லாம் கையால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வீரப்பனும் குப்புசாமியும் அவ்வளவு நெருங்கின நண்பர்கள். இப்போ குப்புசாமிக்கு உடம்பு சரியில்லாமல் இப்படி வயிற்று வழியாக போனதுக்கப்புறம் பல நேரங்களில் வீரப்பன் தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வேலையே இல்லாமல் சம்பளமே இல்லாமல் இருந்தாலும் வெளியே கூட கடனை வாங்கி ஏதாவது சாப்பாடை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தவன் அவன் தாங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான் அந்த காஞ்சிபுரத்துக்காரன். இதெல்லாம் கேட்க கேட்க எனக்குள்ள மனசில் ஓடிச்சு, இந்த மாதிரி உலகமே வெறுத்துட்ட இந்த குப்புசாமி மேலேயும் பாசம் காமிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கா என்ன? இப்படியும் ஒருத்தன் இருக்கானா என்ன? அவன் உயிருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒருத்தன் அங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து இவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கானா என்ன அப்படின்னா என்னுடைய மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓட ஆரம்பித்தது. இப்போ காஞ்சிபுரத்துக்காரன் தொடர்ந்து சொன்னான், நான் நேற்று ஒரு வேலையாக இங்கே ஒரு உறவினரை பார்க்குறதுக்காக வந்தேங்க, இன்றைக்கி உடனே திரும்ப வேண்டியது, அவர் இங்கே இருப்பாருன்னு நினச்சேன், நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு. ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க, ஆனால் இன்னொரு தடவை நான் வந்து பார்க்குறேங்க. அங்கேருந்து வர்றப்ப வீரப்பன் என்கிட்ட இந்த கடிதத்தையும் இந்த 3 ரூபாயையும் கொடுக்க சொன்னாருங்க, குப்புசாமிகிட்ட சேர்த்துருங்க இல்லைனா தங்கவேலிட்ட கூட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தையும் 3 ரூபாயையும் கொடுத்தான். கொடுத்துட்டு அப்படியே அங்கே நின்று எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கவனா ஏதோ ஒரு கணக்கு போடுறவனா யோசிச்சுட்டு இருந்தான். அதற்கப்புறமாக தன்னுடைய இடது கையில் தொங்க விடுபட்டிருந்த துணிப்பையிலிருந்து 2 சாத்துக்குடி எடுத்து என் முன்னாடி நீட்டி, இதையும் குப்புசாமிக்கு கொடுத்துருங்க, பாவம் அவர் வேறு ஆஸ்பத்திரியில் இருக்கார், என் பசங்களுக்கு 4 சாத்துக்குடி வாங்கினேன், அதில் என்ன கொடுத்துர்லான்னு கொடுத்தங்க, நம்ம வேறு என்ன செஞ்சிட போகிறோம் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட அவன் நிற்கலை. தன்னுடைய பையில் இருந்த 1 ரூபாயும் எடுத்து 1 ரூபாய் எடுத்து இதையும் என் கணக்கில் அவருக்கு சேர்த்துருங்க, பாவம் ஏதாவது அவருக்கு செலவுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் போயிட்டான்.
இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இப்படி பாசம் காமிச்சுக்கிறாங்களே அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ளே ஓடிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த காஞ்சிபுரத்துக்காரன் உண்மையிலே குப்புசாமி மேலே இருக்கிற பாசத்தில் இப்படி காசையும் சாத்துக்குடியும் கொடுத்துட்டு போனானா, அல்லது அங்கேருந்து வீரப்பன் காமிக்கிற இவ்வளவு அதிகமான அன்புனால் அவன் வீரப்பன் இவ்வளவு குப்புசாமி மேலே காமிக்கிறானே, அதில் கொஞ்சமாவது நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு சாத்துக்குடியும் ஒரு ரூபாயும் கொடுத்துட்டு போனானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு என் மனசுக்கு தோணுச்சு. சரின்னு வந்து உட்காந்தேன். வந்து உட்காந்துட்டு அந்த கொடுத்த கடிதத்தை படிக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு பிரித்து பார்த்தேன். அதில் சில தவறுகளும் சில பிழைகளும் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி சரியான கடிதமாக உங்களுக்காக கொடுக்குறேன். அதை வாசிக்க வாசிக்க எனக்கு என்னுடைய மனசுக்குள்ளே என்னென்னமோ தோண ஆரம்பித்தது. அந்த கடிதம் பின்வருமாறு இருந்தது. அன்புள் நண்பன் குப்புசாமிக்கு வீரப்பன் எழுதி கொள்வது. நீ இங்கிருந்து போனதுலேருந்து என் உசுர் உசுராக இல்லை. இந்நேரம் பார்த்தாலும் உன்னை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கேன். உடம்பு எப்போ சரியாகும், நீ எப்போ நல்லா ஆவ அப்படின்னு தான் என் மனசு ஓடிக்கிட்டே இருக்குது. உனக்கு சரியாயிடணும் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். தினமும் ஒரு தடவை கோயிலுக்கு போய் எப்படியாவது என் நண்பனுக்கு சரியாகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கெல்லாம் இப்போ வேலை இல்லை, காசும் கையில் புரள மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நேற்று திடீர்னு கட்டத்தொட்டி ஆறுமுகம் இப்படி சென்னைக்கு வரதா கேள்விப்பட்டேன். அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் அவசர அவசரமாக ஒரு 3 ரூபாயை கடன் வாங்கி இந்த கடிதத்துக்கூட அந்த 3 ரூபாயையும் கொடுத்து விட்டுருக்கேன். நானே வரலாம் தான், வந்து பார்த்துருக்கலாம் தான். ஆனால் வந்திருந்தா இந்த 3 ரூபா நான் இங்கே வர்றதுக்கே சரியாக போயிருக்கோம், உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இருந்திருக்காது. சரி, இப்போ நீ வேறு ஆஸ்பத்திரியில் இருக்க, உனக்கு 3 ரூபா கொடுத்தா எதற்காவது உதவுமே அப்படின்னு நினச்சி தான் இந்த காசை கொடுக்குறேன், வச்சுக்க. ஆனால் இன்னொரு இடத்துல கடன் கேட்டிருக்கேன். அந்த காசு வந்தோடனே நிச்சயமாக நான் உன்னை வந்து பார்ப்பேன், உன்னை வந்து பார்த்தா தான் நான் தின்ன சோறு சோறாக இருக்கும் அப்படின்னு அந்த கடிதம் எழுதியிருந்தது. அதை தொடர்ந்து அன்பு நண்பன் வீரப்பன் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை மடித்து வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவன் மேலே அன்பு காண்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஜீவன், இப்படி ஒரு ஆத்மா அங்கே துடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. சரி, அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுறலான்னு தோணுச்சு. ஆனால் என்னுடைய மனைவி முன்னாடி அழுவதற்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அந்த கடிதத்தை அமைதியாக என்னுடைய மனைவிட்டு கொடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய குளியலறைக்கு போனேன். அங்கே போய் எவ்வளவு அழணுமோ, எதையெல்லாம் நினச்சி அழணுமோ எல்லாத்தையும் நினச்சி அழுதுட்டு என்னுடைய முகத்தை கழுவிட்டு அப்படியே வெளியே வந்து உட்காந்தேன். வெளியே வந்து உட்காந்தோன்னே என்னுடைய மனைவி அந்த கடிதத்தை படிச்சுட்டு முழுசாக படிச்சுட்டு அவள் சொன்னான், பாவங்க அந்த பையன், பாருங்கள் ஏழைகள் தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளவு அன்பாக பாசமாக இருக்காங்க அப்படின்னு அவள் சொல்லி முடிச்சிட்டான். சொல்லி முடித்ததுக்கப்புறம் இதை கேட்டுட்டு நான் எதுவுமே சொல்லாமல் இப்போ நான் பேச ஆரம்பித்தேன். சரி, இன்றைக்கி தங்கவேலு அந்த பையனை பார்க்க போகிறப்ப நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாமா ஒரு 8 அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு கேட்டோன்னே என்னுடைய மனைவிக்கு என்னடா இது, நம்ம கணவனாக இப்படி கேட்குறது அப்படிங்கிற ஆச்சரியத்தையும் தாண்டி அந்த பையன் மேலே இருந்த அன்புனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிங்க நிச்சயமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தாமல் பெருங்கையாவாக போகிறது, ஒரு டஜன் சாத்துக்குடி வாங்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். சரின்னு நான் சொன்னேன். இப்போ எந்திரிச்சு அவள் வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நான் உட்காந்து யோசித்தேன், இப்படி உலகமே வெறுத்து ஒதுக்கினேன், இனிமேல் இவன் வேணவே வேணாம் அப்படின்னு சொந்த பந்தங்களே கைவிட்டுட்ட அந்த குப்புசாமிக்காக துடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா வீரப்பன், அவனை நம்ம பார்க்கணும் தான், அவனை போய் பார்க்கணும், அந்த புண்ணிய ஆத்மாவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோண ஆரம்பித்தது. இப்படியாக உலகமே கைவிடப்பட்ட குப்புசாமிக்கு ஒருவனாக அவன் இருக்கிறானே, அவன் ஒருவனுக்கு மட்டுமா, குப்புசாமிக்கு மட்டுமா அவன் இருக்கான், எனக்காகவும் அவன் இருக்கான் அப்படின்னு என்னுடைய மனசுக்கு தோணுது. நம்ம எல்லாருக்காகவும் அன்பை பொழியக்கூடியவனாக அவன் இருக்கானோ அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு சரி குப்புசாமியை போய் இன்றைக்கி போய் மருத்துவமனையில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு பழம் வாங்குறதுக்காக கடை தெருவுக்கு கிளம்பினேன். அப்படிங்கிறத விட இந்த கதை முடியுது என்னுடைய அன்பானவர்களே. இந்த கதையினுடைய ஓட்டம் இது எவ்வளவு நுட்பமாக எவ்வளவு மனித உணர்வுகளை அப்படி அலசி பார்க்கக்கூடிய கதையாக இருக்குது அப்படிங்கிறதுல உள்ளபடியே பெரும் மகிழ்வை கொடுக்குது. இந்த கதையில் நேரடியாக சொல்லணும் அப்படின்னா இந்த கதை ஒரு மனிதன் மேலே இன்னொரு மனிதன் கொண்டிருக்கக்கூடிய அன்பினை நட்பினை உணர்த்துகிறது. அதை மட்டும் உணர்த்தலை, இப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு அல்லது சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை கொடுக்கும். இது ஒரு வைப்ரேஷன் தானே. அந்த வீரப்பன் கொடுத்த வைப்ரேஷன் என்ன பண்ணுது, அந்த வீரப்பன் கொடுத்த வைப்ரேஷன் அங்கிருந்து சென்னைக்கு பார்க்க வந்த அந்த நண்பனான இன்னொருத்தனான ஆறுமுகத்தையும் தன்னுடைய குழந்தைக்கு வாங்கி வைத்திருக்கக்கூடிய சாத்துக்குடியில் ரெண்டை கொடுக்கணும்னு தோண வைக்குது. தன்னுடைய பையிலிருந்து ஏழையாக இருந்தாலும் தன்னுடைய பையிலிருந்து 1 ரூபாயை எடுத்து கொடுக்கணும்னு தோணுது.
இவன் வெறுப்பா இப்படியெல்லாம் என் தலையில் வந்து உட்காந்துக்கிட்டானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த இந்த கதையினுடைய கதாபாத்திரத்திற்கும் என்ன தோண வைக்குது? அவன் காண்பிக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம இப்படியெல்லாம் யோசிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு அவனுடைய குற்ற உணர்ச்சியே அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக மாற்றுகிறது. அப்படியானால் வெறுமனே நாம் ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அவருக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்குமா என்ன? அப்படியாக இல்லை. நாம் ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இந்த சகல சமுதாயத்திற்கும் அன்பு பயக்கக்கூடியதாக, நன்மை பயக்கக்கூடியதாக, அந்த அன்பினுடைய வீச்சு, அந்த அன்பினுடைய வைப்ரேஷன் எல்லோருக்கும் பரவி அந்த அன்பை எல்லோருக்கும் சமமானதாக, எல்லோருக்கும் உரித்தானதாக மாற்றக்கூடியதாக இருக்கும் என்பதை எவ்வளவு பெரிய மகோன்னதமான கருத்தினை இந்த கதை உணர்த்துகிறது என்று தோன்றுகிறது. இப்படியான அருமையான கதையை கொடுத்த எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இப்படியாய் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மேலான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.